ஹாய் நமக்குள்ளே ஒரு சோலோஸ் ஸ்குவாட் மேட்ச் போயிருந்தேன். அதில் இந்த மேட்ச்சில் எனக்கு முன்னாடி ஒரு ஸ்குவாட் போயிட்டுருக்கு. அந்த ஸ்குவாடை எப்படி வைப் பண்ணுறோம்னு பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டாக போகிறவனுக்கு ஒரு அடி விழுந்துருச்சு ஏடபிள்யூபில், ஆனால் ரெண்டாவது அடி மிஸ் ஆச்சு. அங்கே லாஸ்ட்டில் ஒருத்தருக்கான் அவனுக்கு கொஞ்சம் கூட டேமேஜ் ஆக முடியல, அவன் தான் எனக்கு டேமேஜ் இருந்தான். அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுக்கு வந்துடுவேன். நான் ஃபஸ்ட்டு டேமேஜ் தான் இங்கே தான் ஓடிட்டுருக்கான். இவனை அழகாக நாக் பண்ணிடுவேன், இவனை நாக் பண்ணி கில்லும் எடுத்துருவேன். இன்னும் இந்த ஸ்குவாடில் மூணு பேர் தான் இருக்கானுங்க. இந்த மூணு பேரை எப்படி நான் வைப் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மூணு பேர் தனித்தனியாக தான் வருவானுங்க, அதனால இவனுக்கு வைப் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இங்கே ஒருத்த மாட்டிட்டான், ஆனால் இவனுக்கு எமௌண்ட் டபுள்யூசனில் நல்லா டேமேஜ் வரும்னு நினச்சா, பட் ஆனால் டேமேஜே தரல. நல்ல வேலை ஏடபிள்யூ இருந்ததுனால அவனை நாக் பண்ணிடுவேன். இதுக்கப்புறம் எனக்கு மெடிக்கிட் போடணும், ஏன்னா ஃபுல் ஹெல்த்தை குறைச்சி விட்டான். இன்னும் இந்த டீமில் ரெண்டு பேர் தான் இருக்கானுங்க, பட் ஆனால் அந்த ரெண்டு பேர் சேர்ந்து வந்துடுவானுங்க. நல்ல வேலை ஒரு ஹெட்செட் போச்சு, ஒரு ஹெட்செட் போட்டு அழகாக ஹூக்கங் போட்டு யூஸ் பண்ணிட்டேன். இப்போ இவனை எப்படி ஈஸியாக அடிக்கிறோம்னு பாருங்கள். அழகாக இதே மாதிரி தான் நீங்கள் ஒரு ஸ்குவாடை வைப் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சதா ஒரே லைக் தந்துருங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.